எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, எஸ்கே அண்ணாவோட SK19 படத்துலேருந்து ஒரு அப்டேட் தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அண்ணா ரெண்டு கேரக்டர்களும் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த ஒரு அப்டேட் கேட்டோடனே சிவகார்த்திகேயன் சார் ஃபேன்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னதுன்னா, ஏற்கனவே எஸ்கே அண்ணா சீமராஜா படத்தில் டபுள் கேரக்டரில் நடிச்சிட்டாரு ப்ரோ, இது ரெண்டாவது முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான். பட் நாம் சொல்ல வந்தது என்னதுன்னா, சீமராஜா படத்தில் எஸ்கே அண்ணா ஃப்ளாஷ்பேக்கில் தான் இன்னொரு சிவகார்த்திகேயன் வருவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்லாம் வந்திருக்காது. பட் இந்த படத்தில் எஸ்கே அண்ணா ட்வின்ஸாக பிறகுறாங்க. பிறந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கேரக்டர்லேயே இருக்காங்க, ரெண்டு பேரும் சந்திப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் தான் இந்த ஒரு படத்தில் இருக்குது. அதனால தான் இது முதல் முறையாக சிவகார்த்திகேயன் டபுள் கேரக்டரில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி, இப்போது என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கோம்னா, எஸ்கே அண்ணா இந்த படத்தோட புதுசாக ஒரு லுக்கு இது பண்ணியிருக்காரு. ஏன்னா எஸ்கே அண்ணா ஒவ்வொரு படத்துலையும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டே தான் போகிறாருங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி இந்த படத்தில் எஸ்கே அண்ணா இந்த படத்துக்காக புது லுக்கு ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு லுக்கு இப்போ நேற்று மாக்காப்பா ஆனந்த் அவருக்கு பர்த்டேவுக்கு எஸ்கே அண்ணா லைவாக வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. அப்போ தான் இந்த ஒரு ஸ்டில்லாம் வெளிவந்துக்கிடுச்சு. இன்றைக்கி தான் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த படத்தோட இந்த ஒரு கேரக்டருக்கான லுக்கு இது தான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேரக்டருக்கான லுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி இன்னும் அறிவிப்பு வரல. அந்த ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னா அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராணா டகுபதி, அதாவது பாகுபலி வில்லன், அவருக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம். இதுக்கு எஸ்கே அண்ணா அவருக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கமெண்டை நீங்கள் இப்போ எங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்த்ராமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அனைத்து வீடியோஸும் முன்னாடியாக வந்துக்கிட்டே இருக்கும்.